Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நாம எப்பவும் போல இல்லாம ரொம்பவே வித்தியாசமான முறையில வெண்டைக்காய் குழம்பு வைக்க போறோங்க. இது பாக்குறதுக்கு மட்டும் இல்லங்க சாப்பிடுறதுக்குமே ரொம்ப வித்தியாசமான சுவையில இருக்குங்க. வெண்டைக்காயே வேணான்றவங்க கூட இந்த மாதிரி நாம செஞ்சு கொடுத்தோம்னா அடிக்கடி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையான இந்த வெண்டைக்காய் குழம்ப ரொம்பவே சுலபமா எப்படி பண்ணலான்றத பாக்கலாம் வாங்க. இப்ப நான் ஒரு 1/4 கிலோ அளவுள்ள வெண்டைக்காய நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரே சேஃபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீளமாவோ குட்டையாவோ எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரை பேனை அடுப்புல வச்சிடலாங்க. அந்த ஃப்ரை பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணலாங்க. இப்ப அந்த பேன்ல நாம ஆல்ரெடி கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்க அந்த வெண்டைக்காயை இதோட சேர்த்துட்டு அடுப்பை இப்ப மீடியமான ஃபிளேம்ல வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமா தனி மிளகாய் பொடி, கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு மெல்ல மெல்ல ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாங்க. இந்த வெண்டைக்காயை நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப அதிகமான ஃபிளேம்ல இல்லாம மீடியமான ஃபிளேம்ல வச்சு இதே போல ஃப்ரை பண்ணணுங்க. இதே போல குறைஞ்சபட்சம் 4-5 நிமிஷம் ஃப்ரை பண்ணா போதுங்க. இந்த கண்டிஷன்ல வெண்டைக்காய் எல்லாமே கிட்டத்தட்ட 50% மேல பாயில் ஆகி வந்துருச்சுங்க. இந்த கண்டிஷன்ல நாம இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாங்க. இப்ப நாம இன்னொரு பாத்திரத்துல 75 மில்லி எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டையும் சேர்த்துட்டு அதை நல்லா பொறிஞ்சு வரும்போது நல்லா பொருசு பொருசா கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக நல்லா பொருசு பொருசா கட் பண்ணி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துட்டு மெல்ல மெல்ல கலந்து விட்டு ஃப்ரை பண்ணலாங்க. இதே போல 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி பாருங்க. இதே போல கண்ணாடி பாதத்துக்கு வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு இருக்கையில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முறை இதே போல நல்லா கலந்து விடலாங்க. அதுக்கப்புறமா நாம ஆல்ரெடி நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சிருக்க மீடியம் சைஸ்ல உள்ள 2 தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணலாங்க. தொடர்ந்து இதே போல நம்ம கலந்து விடும்போது பாருங்க அந்த தக்காளி பேஸ்ட்ல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆகி இந்த கண்டிஷனுக்கு வரும்போது கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதை அப்படியே ஒரு முறை மூடி மூட்டு மூடி வச்சிடலாங்க. சரியா 2-3 நிமிஷம் கழிச்சு நாம இதை ஓபன் பண்ணலாங்க. பாருங்க இப்பவே பார்க்கவே சூப்பரா இருக்கு. பாருங்க இதை ஓபன் பண்ணி ஒரு முறை இதே போல நல்லா கலந்து விடலாங்க. இதே போல ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு 100 மில்லி தயிர் இதோட சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடலாங்க. இதே போல கலந்து விட்டு நமக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டு உப்பு ஒரு முறை செக் பண்ணி பாத்துக்கலாங்க. உப்பு தேவைப்பட்டா இதோட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாருங்க அந்த குழம்பு இதே போல நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த வெண்டைக்காயை இதோட சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுப்பு கண்டினியூவா லோ ஃபிளேம்ல இருக்கட்டுங்க. சரியா 3-4 நிமிஷம் கழிச்சு நாம இதை ஓபன் பண்ணி நல்லா பொருசு பொருசா கட் பண்ணி வச்சிருக்க 1 கையளவு மல்லி தலையை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாங்க. பாருங்க பார்க்கவே உண்மையிலேயே சூப்பரா இருக்கலாங்க. பாக்குறதுக்கு மட்டும் இல்லங்க சாப்பிடறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுவையில ரொம்ப ரொம்ப பக்காவா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு அருமையான அதுவும் குறிப்பா ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு குழம்ப கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதே போல ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.